உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன மறுபடியும் அந்த பையல கூட சேர்த்து வச்சு சுத்திக்கிட்டு இருக்க? எல்லாம் உங்க அப்பா கொடுத்த ஐடியாவா? அதெல்லாம் இல்ல, கேஸ் விஷயமா ரெண்டு பேரும் ஒண்ணா போனும் வந்தோம். கேஸ் முடிஞ்சாலும் நீ முடிச்சுக்கிற மாதிரி தெரியலையே. பஞ்சாயத்துல வந்து உங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க உங்க அத்தனை பெரிய அவசங்கப்படுத்தினால சொல்லு இருக்குல்ல. அப்புறம் உங்க அம்மா கிருஷ்ணா எடுத்து மேல ஊத்தி அப்படியே பத்த வச்சுக்கிற அளவுக்கு போனாங்களே, உனக்கு ஞாபகம் இல்ல? ஞாபகம் இது அவங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா ஓ நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாரு. அதே நந்தெல்லாம் நந்து போச்சு, அதுக்காண்டியே எல்லாத்தையும் சேர்த்து மலர் அம்மா பண்ண மன்னிப்பு கட்டிச்சுல. அதான்ப்பா சம்பவம் நடந்தது ஓ ஏரியால, அவன் மன்னிப்பு கேட்டது உங்க ஹோட்டல்லையாச்சே, அது எப்படிப்பா சரி வரும்? நீதான் திரும்ப திரும்ப அவன் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அவ என்னைக்காவது நடந்ததுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கானா? அண்ணா அவ இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லன்னு ரொம்ப மாறிட்டான், அதான் நீயே பாக்குறல்ல. இது அவனாவது திருந்துறதாவது, இதே வீட்டுல இத்தனை பேர் முன்னாடி உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கான். இத்தனை நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கொண்டாட்டியா? இல்ல வேணாம் உன்னை. ஒரு வெத்து வெட்டு அவருக்கு உதவிய இந்த வெத்து வெட்டு வேற, இவன் ஒரு ஆளுன்னு நீயும் நம்பிக்கிட்டு இருக்க ஏமாளி. அண்ணன் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, அந்த ஹோட்டல்ல எவ்வளவு பொறுப்பா நடத்திட்டு இருக்கான் தெரியுமா? அங்க இருக்கிற எல்லா பெரியவங்க கிட்டயும் அவனுக்கு ரொம்ப நல்ல பேரு. இங்க பாரு, முதல்ல அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்க சொல்லு, குடும்பம் நடத்தாதான் ரொம்ப முக்கியம். அவனுக்காக நீ வாதாடின முதல் கேஸுக்கு உனக்கு கிடைச்ச பரிசு இதுதான். ஏதோ உன் நேரம் நல்லா இருக்கும், உன் கையோட போச்சு. நீ இப்படியே அவனை நம்பிக்கிட்டு இருந்த உன் உசுருக்கு உத்தரவாதம் இல்ல, பாத்துக்க. சரி இப்போ வேற என்ன பண்ணுங்கறியோம்? உங்க குடும்பத்தை வசீகப்படுத்தினதுமோ உங்க ஊர் பஞ்சாயத்துல, அங்க வந்து அவங்க முன்னால மன்னிப்பு கேட்டாதானே உனக்கு கெத்தா இருக்கும். அதை விட்டுட்டு அமைஞ்சு கரையில சாப்பிட்டுட்டு அம்பத்தூர்ல கை கழுவுனா சரியா இருக்குமா சொல்லு? இப்ப தொலைச்ச இடத்துல தானே பத்திடணும், இலவசமாக பாருங்க.